என்எஸ் சமையல் செவன்டி டூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மற மறக்காதீங்க மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா முட்டையை வச்சு காய்கறி போட்டு ஒரு நல்ல பணியாரம் செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் முட்டை காய்கறி பணியாரத்துக்கு மூணு முட்டை ஒரு ஐம்பது பீன்ஸ் ஐம்பது பீன்ஸு ஐம்பது பச்சை பட்டாணி ஒரே ஒரு கேரட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுக்கோங்க மற்ற காய்கறிலாம் வேக வைக்க வேண்டாம் பொடிக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சம் மிளகு தூள் இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா எக் பீட்டரை வச்சு பீட் பண்ணுங்க நல்ல நொறை வரணும் இந்த அளவுக்கு வரும்போது இதுக்கடையில் நம்ம மிக்சி ஜாரில் வந்து நறுக்குன பச்சை பீன்ஸு வேக வச்ச பச்சை பட்டாணியை போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி வச்சுக்கிடணும் இந்த இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம முட்டை பீட் வச்சு நல்லா பீட் பண்ணியிருக்கிறோம்ல இந்த நொறை நுரை கூட்டி நல்லா வரணும் அப்போ தான் முட்டை நல்லா சாஃப்டாக வரும் இதில் நம்ம உப்பு மிளகு தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற இந்த காய்கறி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கேரட் சீ வச்சுருக்குறது அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பீன்ஸு பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் அட் பண்ணி ஒரு மல்லி எலையை போட்டு நம்ம அழகாக பனியார கல்லில் ஊற்ற அது எப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஸ்டெப்பாக கவனிச்சிட்டே இருங்க ஆனால் நல்ல முட்டையில் நோராக வந்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முட்டை அப்படின்னு சொன்னாலே ஒரு ரொம்ப அது ரொம்ப விரும்பும் பிள்ளைங்க இது மாதிரி நம்ம எப்போது முட்டை சாதாரண ஆம்லேட்டோ பொரிச்சு கொடுக்குறதோ இல்லாமல் இப்படி காய்கறி போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ அடுப்பில் கல்லை வச்சுட்டு அந்த கல்லை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க இல்லை உங்களுக்கு தேங்காய் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேங்காய் ஊற்றி விட்டுக்கிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா கலவெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு அப்பா எல்லா குழியிலையும் ஊற்றி ஊற்றி எடுங்க இந்த காய்கறி விரும்பாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இங்கே செஞ்சு கொடுத்தா முட்டையோட க கலந்த காய்கறி எல்லா சத்தும் கிடைக்கும் கிடைக்கும்போது எதிர் சத்துலாம் நிறைய கிடைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையான எம்மியான டேஸ்ட்டு உள்ள முட்டை வெஜிடபிள்ஸ் வந்து பனியாரம் ரெடி இப்போ வந்து ரெண்டு செகண்டு கூட இது ஆகாது ஏன்னா இது மாவு கலவை கிடையாது லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் திரு அன்றைக்கி நீங்கள் வச்சுருங்க மறுபடியும் மாற்றி எடுத்து தட்டில் எடுத்து நீங்கள் வைக்கும்போது அழகான சூடான எக் வெஜிடபிள் பணியாரம் ரெடிங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நீ எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க சூடான சுவையான ருசியான முட்டை வெஜிடபிள் பணியாரம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப எம்மையாக சாப்பிடுவாங்க ஏன்னா காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக வித்தியாசமாக நீங்கள் முட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம் இல்லை சாப்பாடுக்கு நீங்கள் தொட்டுக்கூட கூட வச்சுக்கலாம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக வந்துச்சு எங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ எம்மையாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க ப்ரெஷர் காரங்க இருப்பீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் குறச்சிக்கோங்க உப்பை கொஞ்சம் குறச்சிக்கோங்க தேங்க்யூ